திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி பொருளாளர் டி ஆர் பால் உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னோடிகள் மீது ஏப்ரல் 16ஆம் தேதி பிஜேபி தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவதூறாக புழுகு மூட்டுகளை அவிழ்த்து விட்டார். அவர் பேட்டி அளித்த அரை மணி நேரத்திற்குள் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் பதில் தந்துவிட்டோம். அந்த கூட்டத்திலே அவர் சொன்ன அந்த அவதூறான வார்த்தை வாசகங்களை திரும்பப் பெற வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும் என்று தலைவர் தளபதியின் சார்பிலும் கழகத்தின் பொருளாளர் டி ஆர் பால் அவர்கள் சார்பிலும் நோட்டீஸ் அனுப்பி ஏறத்தாழ ஒரு மாதம் ஆகியும் இதுவரையிலே அவர் பதில் சொல்லவில்லை. பதில்னா அறிக்கை கொடுறார், அது வேற. ஆனால் இஸ் நாட் ரிப்ளைட் அவர் லீகல் நோட்டீஸ். தேர்ஃபோர் ஆகவே ஒரு மாத காலம் அவருக்கு அவகாசம், போதுமான அவகாசம் கொடுத்த பிறகும் அவர் மன்னிப்பு கேட்காததாலும் அவர் சொன்ன வாசகங்களை திரும்பப் பெறாத காரணத்தினால் இரண்டு நாட்களுக்கு முன்னாக தமிழக முதலமைச்சர் தளபதியின் சார்பிலே சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் மாவட்ட வழக்கறிஞர் சிபிபி தேவராஜ் மூலமாக அண்ணாமலை மீது முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கழகத்தினுடைய பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் சார்பில் இன்றைக்கு சைதை நீதிமன்றத்திலே 17வது அமர்வு முன்பாக வழக்கறிஞர் ரிச்சர்ட் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டி ஆர் பாலுவின் சார்பில் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் யார் மீதும் பொய் வழக்கு போட்டு பழக்கம் கிடையாது. அதோடு மட்டுமல்ல, திமுக சார்பில் போட்ட அத்தனை வழக்குகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது வரலாறு. இதேபோல்தான் 1962-63 இன்றைய பொருளாளர் டி ஆர் பாலு, அன்றைய பொருளாளர் எங்கள் தலைவர் கலைஞர் மீது கட்சி பணத்திலே பணத்தை எடுத்து, அவர் கழகத்தின் பொருளாளராக இருக்கிறார், அந்த பணத்தை எடுத்து பூம்புகார் என்ற படம் எடுத்தார் என்ற அவதூறாக நாத்திகம் என்கிற பத்திரிகையில் நாத்திகம் ராமசாமி எழுதினார். அதை எதிர்த்து எழும்பூர் நீதிமன்றத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கே 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வழக்கு தொடர்ந்து அந்த அவதூறு வழக்கில் நாத்திக ராமசாமிக்கு ஓராண்டு தண்டனை கிடைத்தது என்பது வரலாறு. அது உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. அன்றைய பொருளாளர் தலைவருக்கு பிறகு இன்றைய பொருளாளர் டி ஆர் பாலு சைதை நீதிமன்றத்தில் அண்ணாமலை மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நிச்சயமாக அண்ணாமலைக்கும் ஓராண்டு காலம் தண்டனை பெறப்போகிறது என்பதை இன்றைக்கு நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். சார், உங்கள் சைட்லேருந்து ஏற்கனவே வந்து வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தீங்க. அண்ணாமலை சைடு வந்து நான் மன்னிப்பும் கேட்க முடியாது, இதுவரையில் எங்களுக்கு பதிலும் வரல. சொன்னேன் சிஎம் சார்பில் நீங்களே தான் கேட்டீங்க. இதே ப்ரெஸ் மீடியாவில் தான் மூத்த பத்திரிகையாளர் மணியை போன்றவர்கள், லக்ஷ்மணனை போன்றவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, டிஆர் முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் ஏன் சைலண்டாக இருக்கார், கேஸ் போடலை, ஆர்எஸ் பாரதி என்ன சீஃப் மினிஸ்டருடைய ஸ்போக்ஸ் பர்சனான மூத்த பத்திரிகையாளர் மணியும் கேட்டார், லக்ஷ்மணனும் கேட்டார். ஒரு மாதம் டைம் கொடுத்துட்டு சிஎம் இன்னைக்கு தாக்கல் பண்ணிட்டார். ஆக உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்றுதான் வழக்கு. மற்ற திமுகவினரும் இதே போல வழக்கு